ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு சசி டெய்லி கிச்சன். எங்கள் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம டைனி கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லாஸ்டில் ஒரு செம்மையான பியூட்டி டிப்ஸும் சொல்லியிருக்கோம், அதையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள்.
ஃபேஸை க்ளோயிங்காக வச்சுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 ஸ்பூன் முத்தானி மட்டி எடுத்திருக்கேன். அது கூடவே 2 ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். முல்தானி மட்டி நம்ம ஃபேஸை இன்ஸ்டன்ட்டாகவே க்ளோயிங்காக வச்சுக்கும். அது கூடவே தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தயிர் நம்ம ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு முல்தானி மட்டி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். காமிச்சிருக்கேன் எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்கணும்னா, அந்த அளவுக்கு க்ரீமியாக இருந்தால் தான் உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண முடியும். ரொம்ப லிக்விடாகவும் ரொம்ப கெட்டியாகவும் இருந்தால் அப்ளை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா லைட்டாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லிக்விடாக இருந்ததுன்னா முத்தானி மட்டி ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்சிருச்சு. இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க எந்த அளவுக்கு க்ளோயிங்காக இருக்குன்னு. இந்த கைக்கும் இந்த கைக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியுது. இந்த மாஸ்க் நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஆயில் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா வீக்லி டுவைஸ் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த பேக் வந்து உங்களை நல்லாவே உங்கள் ஃபேஸை நல்லாவே ட்ரையாக வச்சுக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும் உங்கள் ஃபேஸ். அப்புறம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள்.